ஹலோ, வணக்கம். இட்ஸ் மீ பாலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டோபர் மோரி அப்படின்ற ஒரு பிளேஸ் போக போகிறோங்க. டொரண்டோலேருந்து சுமார் ஒரு 290 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க அந்த பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் 19th century ஆக்சிடென்ட் ஆன ஒரு கப்பலை பாதுகாத்து தண்ணியில் பத்திரமா வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு போட்டில் இருந்து தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த கப்பல் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிற அந்த தண்ணியும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் 90s கிட்ஸுக்கு ஃபேவரட் ஆன சக்கரை நிலவே சாங்ல வர ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து இந்த லொகேஷன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்றத அங்க போயிட்டு பார்க்கலாம். நம்ம டோபர் மூரி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த பில்டிங் பின்னாடி தான் போட் இருக்கு. இந்த போட்டில் நம்மளை இங்கேருந்து ஷிப்ரேக் பார்க்கறதுக்காகவும் அங்கேருந்து ஃப்ளவர்பாட் ஐலாண்ட் பார்க்கறதுக்காகவும் கூப்பிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆளுக்கு வந்து $59 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இதனுடைய டீட்டெயில்டு ப்ரைஸ் லிஸ்ட் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். இந்த ரைட் அப்ராக்சிமேட்லி 90 மினிட்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷிப்ரேக் அண்ட் தென் ஃப்ளவர்பாட் ஐலாண்ட் கூட்டு போயிட்டு ரிட்டன் கையோட கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ரெண்டு பேக்கேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து என்னென்னா, இந்தமாரி ஃபுல் ரவுண்ட் வந்து போட்லேயே போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். செகண்ட் பேக்கேஜ் வந்து இந்த ஃப்ளவர்பாட் ஐலாண்டை நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒரு போட் போயிட்டு வந்துட்ருக்கோம். அதில் ஏதாவது ஒரு போட்டில் எப்போ வேணுனாலும் நம்ம ரிட்டன் வரலாம். இன்றைக்கி எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து பேக்கேஜ் 1 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். இப்போ நம்ம ஷிப்ரேக் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஷிப்ரேக்கோட நேம் பார்த்தோம் அப்படின்னா சீப் ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் ஒரு 140 ஆண்டுகளாக இதே இடத்துல ரொம்ப சேஃபாக பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. மெயினாக இது ஏன் இன்னும் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்மள மாதிரி டூரிஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போட்டில் போய் பார்க்குறவங்க, ஸ்நார்க்லர்ஸ், இந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஷிப் ரேக் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஷிப் ரேக் என்ன தான் ஆச்சு, எதனால் அது இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு குயிக் ஹிஸ்ட்ரியும் நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். வாங்க.
ஷிப் பிரேக் நல்லா இருந்துச்சுல. சரி வாங்க இதனுடைய ஹிஸ்டரியும் குயிக்காக பார்த்துடலாம். இந்த ஸ்வீப்ஸ்டேக்ஸ் கப்பல் 1867 மெலாங்கன் அப்படின்றவங்களால உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்க பார்த்துட்டீங்களா, இதுதான் இந்த கப்பலோட இமேஜ். இந்த கப்பல் 1885 டோபர் மோரி சுத்தி இருக்கிற ஐலாண்ட்ஸ் கிட்ட செயல் பண்ணிட்டு இருந்தப்ப கோவ் ஐலாண்ட் கிட்ட இருக்கிற ஒரு பாறையில மோதி விபத்துக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் ஜெஸ்ஸின்ற ஒரு டக் போட் மூலயமா இதை டவ் பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட் லொக்கேஷனில் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. இதுக்கு மேலேயும் இது ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால இங்கேயே மக்கள் பார்வைக்காக வச்சிட்டாங்க. இந்த ஷிப் பிரேக் அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுல. இப்போ நம்ம அப்படியே நம்ம இந்த சர்க்கரை நிலவை சாங் எடுத்த லொக்கேஷனை நோக்கி நம்ம போவோம். அதாவது ஃப்ளவர் பாட் ஐலாண்டை நோக்கி நம்ம போவோம். வாங்க. ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் கிட்ட வந்தாச்சு. அப்படியே பாருங்களேன், இந்த இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எஸ்பெஷலி அந்த ஒயிட் கலர் சாண்டோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியுமே அப்படியே பாருங்களேன், இது வந்து அப்படியே க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்குது, அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த ஐலாண்டில் ஜஸ்ட்டு இது ட்ரையல்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு ஐலாண்டு. இங்கே எதுவும் பெருசாக வீடெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அங்கே பாருங்களேன், அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டு. அங்கே மக்களும் அப்படியே ஸ்நார்க்லிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் ரெசார்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், அப்படியே இங்கே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று சின்னதாக ஒரு இண்டிகேஷனுக்காக ஒன்று வச்சுருக்காங்க. ஃபைனலி நம்ம முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. அதாவது சக்கரை நிலவே சாங்கில் வர ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து இந்த லொக்கேஷன்ஸில் தாங்க எடுத்திருக்காங்க. பின்னாடி தெரியுதுங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அவங்க ஒன்று கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நாங்கள் வர வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. இந்த பாறையை பார்த்ததுக்கப்புறம் தான், இல்லை இந்த பாறையை நம்ம ஏதோ ஒரு பாட்டில் பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது தான் சக்கரை நிலவே சாங் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இம்மிடியேட்டாக யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அட ஆமாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த இடம் தெரியுதுங்களா, தளபதி விஜய் அவர்கள் இங்கே தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இருங்க, உங்களுக்காக அந்த கிளிப்பையும் நான் இங்கே போடுறேன். I'm sorry.
நம்ம மக்கள் பாருங்க எங்க இருந்து எங்க வந்து இந்த சாங் வந்து எடுத்திருக்காங்க பாருங்க, வேற லெவலுங்க இந்த இடம். இந்த போட்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு கொடுத்தாங்க, அதாவது இந்த பாறையை பார்க்கும்போது அது ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா பார்க்கறதுக்கு அப்படிதாங்க தெரியுது. இந்த பாறையில தண்ணி பட்டு அரிச்சு அரிச்சு இந்த ஒரு ஷேப்ல இருக்குங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அந்த சாங்ல வர பாறை எப்படி இருந்துச்சோ அப்படியே தாங்க இப்பயும் இருக்கு, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாம. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லைங்க, இல்லைன்னா இன்னும் கிட்ட போய் இந்த லொகேஷனை காமிச்சிருந்துருப்பேன். இருங்க, சக்கரை நிலவி சாங்ல வர இன்னொரு லொகேஷனும் நான் காமிக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் இந்த பாறை பாருங்கள், இந்த பாறை கிட்ட தான் அந்த ஹீரோயின் அவங்க நிற்பாங்க, பின்னாடி வந்து விஜய் நிற்பார். நான் அந்த ஷார்ட்டையுமே உங்களுக்காக நான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் அறைந்தாயே நிம்மதி இல்லை ஏனில். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் செகண்ட் பேக்கேஜ் சூஸ் பண்ணாங்களோ, அதாவது ஃப்ளவர் பாட் ஐலாண்டில் இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால, யார் யாரெல்லாம் அந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் இங்கே இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்டில் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து இறங்கியிருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த போட்டில் வந்து இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்காக ஏறிடுவாங்க. ஸோ இவங்கள கூட்டுட்டு போயிட்டு இப்போ நம்ம கூடயே அங்கே வந்து அந்த டோபர் மோரியில் போய் இறக்கி விட்டுருவாங்க. ரிட்டர்ன் போகலாம், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளை வந்து டோபர் மோரி கிட்ட கூட்டு போய் விட்டுருவாங்க. சரிங்க, நம்ம வந்து ஷிப்ரேக் பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம், இந்த ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் பற்றி பார்த்தோம், இந்த சக்கரை நிலவே சாங்கில் வர அந்த லொக்கேஷனும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.